நாங்க அந்த கொரோனா பொம்பேத்து அவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோம். இப்ப வந்து எங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதில எங்களை நித்து போன தூக்கி போட்டாங்க. அப்ப எங்களுடைய நிலைமை இப்ப கொரோனா பேரிடத்துல கூட எங்களுக்கு வந்து பூமாலை போட்டாங்க, மரியாதை பண்ணாங்க, காசு காசு எடுத்து தலைமையில கொட்டினாங்க, எங்க எங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க, எங்களை வந்து தெய்வமானு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா இந்த தெய்வங்களை வந்து குப்பையில போடப்பட்டது. அதாவது ஒரு நாங்க குப்பையில வேலை செஞ்சுட்டு எங்களை மறுபடியும் குப்பையிலே போட்டாங்க. These are the people who were celebrated by the government during the COVID-19 pandemic. They addressed them proudly as frontline workers. But these workers have now been fired by the Greater Chennai Corporation. According to the GCC, 6,100 metric tons of solid waste is being removed per day. As per data on the GCC site, 6,990 permanent workers and 12,119 various temporary workers are deployed for solid waste removal. On January 10, 2021, the GCC management suddenly fired over 700 workers working under the National Urban Livelihoods Mission category, known as NULM. NewsClick reached out to them to understand their issues. ரெண்டு குழந்தை நடக்காது, ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. இந்த குழந்தைங்களை விட்டுட்டு நான் பக்கத்து வீட்டில் கழிச்சிட்டு தான் வந்து வந்து இந்த வருஷம் இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சேன். அங்கே 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 இட்டுன்னு போயிட்டு வண்டியில் இட்டுன்னு போய் எங்களை வேலை வாங்கினாங்க. வேலை வாங்கி எல்லாம் கொரோனா கும்பு தான், எல்லாம் எல்லாம் வெளியே போ வெளியே தான். என் குழந்தைங்கள நான் ஐயோ நம்ம கொரோனா இந்த புள்ளிங்களை நம்ம எடுன்னு பாத்ரூம்ல பப்ளிக் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு தான் நான் எங்க குழந்தைய போய் நான் பார்ப்பேன். சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு, நாங்கள் வாடகை கொடுமா, புள்ளிகளை பார்ப்போமா, என் குழந்தைய படிக்கணுமா, அந்த குழந்தைய பார்க்கணும், எந்த வாரமும் ஆம்பளை தோணை கிடையாது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்களை அனுப்ப ஒண்ணுமே இல்லை. நீ யாருன்னு கேட்டு தெத்தி விட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் இந்த போராட்டம் எடுக்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி வேலைக்கு வந்தோம். சிஎம் வராருன்னு 4 மணி 5 மணி வரைக்கும் எங்களை வேலை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 11ஆம் தேதி காலையில் திங்கக்கிழமை நாங்கள் கையெழுத்துக்கு போகிறோம், உங்களை வேலை இல்லை, வேலை விட்டு எத்தாச்சு, நீங்கள் கையெழுத்து போடாதீங்கன்ட்டாங்க. எங்களுக்கு எந்த ரீசனும் சொல்ல, 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணாத இடமே கிடையாது. சிஎம் ஆஃபீஸ் கூட போயாச்சு, அண்ணா சமாதியில் போராட்டம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணோம், எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. சின்ன குழந்தைய விட்டு நாங்கள் வேலைக்கு வந்தோம். மாசு மறக்கப்போ கூட நான் வந்து வேலை செஞ்சேன். 3 மாசம் குழந்தைய வீட்டில் விட்டு வந்து கூட நான் கொரோனால வேலை செஞ்சேன். அவ்வளோ வேலை நாங்கள் செஞ்சேன், செய்யாத வேலை கிடையாது சார். அந்த குழந்தை வீட்டில் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு நான் வந்து கொரோனா குப்பை எடுப்பேன். வீட்டில் எங்கள் வீடு கிட்ட இருக்கும், உடனே சார் பைக்கில் வருவார், வந்து எங்களை இட்டுமே கொரோனா குப்பை எடுங்கன்னு மஞ்சள் கலர் கவர் குத்தி எங்களை இட்டுனு போவாங்க. ஊரே எங்களை திட்டுவாங்க, நாங்களாம் வேலை வட்டி இல்லாத நீங்கள் வரைக்கும் கொரோனா குப்பை எடுக்க போறீங்க, வராதிங்க தெருவில் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சண்டை வாங்குவாங்க எங்களை. The Greater Chennai Corporation is segregated into 15 zones. Previously, out of the 15 zones, 4 zones were undertaken by the Ramki Enviro Engineers Group, a private company, to dispose the solid waste. Apart from the 4 zones, all other zones were maintained by the permanent and NULM sanitary workers from the GCC. On September 31, 2020, Tamil Nadu CM Edappadi K. Palaniswamy launched a new solid waste management project to be handled by a multinational company called Urbaser SA and Sumit facilities in 7 GCC zones. After the company began work in these zones, the existing workers in the said 7 zones were transferred to other zones. Due to this alteration, the GCC planned to reduce manpower. In their first attempt, they fired over 700 sanitary workers belonging to NULM, saying they were unfit for such work. According to the Red Flag Union, members in the GCC management are planning to hand over all the 15 zones to the private company. If that happens, all the existing workers will lose their jobs. For more than 10 years, these sanitary workers acted as frontline warriors during all natural calamities. There is a writ petition already filed by the union in the Madras High Court in 2019 opposing the termination of non-permanent workers. The court also issued an order on it. As a result, the management immediately withdrew the action taken against these workers. Chennai Metropolitan Corporation has stopped 710 workers' employment without any order. Orally, they have stopped them. This is equivalent to termination. 710 people who were worked under the
name of NULM, that is National Urban Livelihood Mission. They work throughout the corona period. They have facing all challenges, every difficulties they faced. Without a given PPE, without given proper equipment, they had been undertaking this work in Chennai to save the people, to clean the city. Those people, without any reason, have been sent out from employment. 710 of them is lost their job. Our demand now is reinstate them, give them employment, re-employment again, forthwith. And also, we demand the Sengudi Changam, the Red Flag Union of Chennai Corporation is demanding that permanent or non-permanent workmen stop giving contract work in all divisions. They are slowly implementing, they are slowly introducing contractors in all areas. We want to stop this. We request the government and the management to stop it immediately and regularize all employees who are working in corporation as contract, as NULM, as any other name, NMR like that. All of them should be regularized. All of them should be given the salary they are entitled to as per the pay commission, 7th pay commission, they should be given. That is our request, that is our demand. If this demand is not met immediately, we have to go for direct action, including strike. No other option for us. But as a responsible union, we are resisting ourselves to go for a strike, because this is a pandemic period. Our work is sanitation work. It is very, very important, essential service. So we are reluctant to go there. But government should not force us to go to take such type of action. That is our demand. கஜா புயல்ல வேலை செஞ்சிருக்கோம், வர்தா புயல்ல வேலை செஞ்சிருக்கோம், கொரோனால நைட்டும் பகலும் வேலை செஞ்சிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி டைம்ல வந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு எங்களை நிறுத்திட்டாங்க சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ஒரு ஒருத்தரும் எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாம் பசங்க வச்சிருக்காங்க, எல்லாம் படிக்கிறாங்க, படிக்கிற பசங்களை வச்சு போனோம். எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் எப்படி வாழ்வாதாரம், எங்கள் வாழ்வாதாரம்லாம் எப்படி? எங்களையே சீரழிச்சிட்டாங்க சார். இப்போ வந்து நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், வேலை கூடன்னு கேட்டிருக்கோம். இது மட்டும் அவங்க எது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலும் இல்லாத இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு வேலையை முடிச்சா கூட ஒரு 3 செக்ஷன் 4 செக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஏரியாலாம் பெருகிட்டு தான் நாங்கள் வருவோம். வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்தால் கூட நாங்கள் சாப்பிட கூட விட மாட்டாங்க. ஆகும் போது அந்த ரோடை க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த வேலையை திருப்பி எடுப்போம். ஒரு 10 ஆள் வரலன்னா கூட அந்த ஆள் அந்த 10 ஆள் செய்கிற வேலை கூட 2 ஆள் செய்துட்டு வருவோம். நாங்கள் 13 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் 13 வருஷமாக கஷ்டப்பட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு எந்த முடிவே இல்லை. எங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும், இதுதான் எங்களுக்கு எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் 13 வருஷமாக கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க. இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் வேலைக்கு போகாதன்றாங்க. அவங்க கிட்டலாம் சண்டை போட்டு குழந்தைங்களெல்லாம் தூக்க முடியாத பார்க்க முடியாத நாங்கள் 5:30 வேலைக்கு போய் சேர்ந்து ரோடு பெருக்கணும். ரொம்ப ரோட்லேருந்து எந்த வீட்டில் கொரோனா வந்துக்குதோ அந்த இடத்துல வந்து சிஐ பைக்கில் ஏற்றிட்டு போவார். அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி பெருக்குவோம். பெருக்குனா ஜென்ஸு வந்து மருந்து அடிச்சுட்டு சுண்ணாம்பு போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்களை கொரோனாக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சு ஒரு நாள் லீவு போட்டால் கொரோனாவில் லீவு போட்டால் நிறுத்திடுவேன். நாங்கள் சரி லீவு நிறுத்திடுவாங்கன்னு பயந்துருந்தானே நாங்கள் ஒரு லீவு கூட போடாத வேலைக்கு வந்தோம். அப்போ அதெல்லாம் வேலையை வாங்கிக்கினு இப்போ கொரோனா முடிஞ்சு நிறுத்தினா எப்படி? நாங்கள் எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கின்னு தானே செஞ்சோம். Thank you.